ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போலண்ட்லேருந்து ஒரு அருமையான ஜாபும் ப்ளஸ் கத்தார்லேருந்து ஒரு அருமையான ஜாபும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் கல்ஃப் கண்ட்ரி, ஏஷியா, சிங்கப்பூர், மலேசியா, யூரோப் கண்ட்ரிஸ் ப்ளஸ் வந்து யூகே, கனடா, டென்மார்க் இந்த மாதிரி நாடுகளிலிருந்து உங்களுக்காக வேலை வாய்ப்புகளை உங்கள் மொபைல் ஃபோனில் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நமக்கு போடுற ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இந்த வீடியோஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலாக வந்து நான் பர்சனலாக வந்து என்னுடைய கம்பெனிஸ் ப்ளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஜாப் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம்ஸு என்னுடைய சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கான ஜாப் ஆஃபர், ஜாப் இங்கே ரேட்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்ட்டு போலந்து நாட்டில் வந்து நிறைய ஜாப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கத்தார்லேயும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் போலந்து நாட்டில் வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியை பார்த்துடலாம். ஸோ இது ஒரு அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கிங்க. அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டோட நீங்கள் உடனே அப்ளை பண்ணலாம், ஏன்னா அந்த ஜாப்க்குள்ள வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுனால வந்து ரஷ்ஷஸ் ஆஃப் சிவிஸ் வந்து அவங்க கலெக்ஷனில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபா மேக்கர். ஸோ சோஃபா மேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஜாப் வேகன்சியில் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 50 பேர் கேட்டிருக்காங்க போலந்து கண்ட்ரிக்கு. ஸோ சோஃபா மேக்கர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேப்ரிக்கில் லெதரில் கவர் பண்ணி உள்ளே வந்து ஸ்பாஞ்சு இந்த ப்ளஸ் வந்து ஸ்ப்ரிங்கிங் பேடிங்லாம் வச்சு ரெடி பண்ணுறது, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சோஃபா மேக்கிங் ஜாபில் வந்து நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து யாராக்கெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, இல்லை இந்த மாதிரி சோஃபா மேக்கர்ஸ் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் கம்மியான காசில் ரொம்ப லோ சேலரியில் இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி போலந்து கண்ட்ரியில் போயிட்டு நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும், அது கை நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு ஜாப் சூட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை அவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி கூட அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த சோஃபா மேக்கர்ஸ்க்கு மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் சேலரி வந்து கொடுப்பாங்க கம்பெனி சைட்லேருந்து. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் போலந்து லேபர் லா படி என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து மெயில் ஐடியும் இருக்கும், காண்டாக்ட் நம்பர் இருக்கும், இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க. அப்படிலாம் மெயில் அடிக்கி உங்கள் ரெசியூம்ஸு, சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கடை, உங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஷாப்லேருந்து ஒரு லெட்டர், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் மாதிரியோ, இல்லை உங்கள் ஓனருடைய ஒரு அப்ரூவல் லெட்டர் மாதிரி ஏதாச்சும் நீங்கள் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விடலாம். ஸோ அவங்க வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்தராக இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாம்பிள் ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா நீங்கள் அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சோஃபா மேக்கிங் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் சாம்பிள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்க என்ன அப்படின்னா, நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கிளிப்பிங் இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடலாம், இது வாட்ஸ்அப் நம்பரும் கூட. ஸோ அவங்களுக்கு மெயிலையும் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். ஸோ இதை அட்டாச் பண்ணி அனுப்பிச்சின்னா அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக என்ன ப்ராசஸோ அது எல்லாமே உங்களுக்கு மெயிலே இல்லை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ 50 பேர் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம வீடியோஸோ, சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போலந்தில் இந்த ஒரு ஜாபை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தார் ஜாப் பார்த்துடலாம். கத்தாரில் வந்து இது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ஷட்டவுன் ப்ராஜெக்ட்டு. ஸோ ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு தான், ஷார்ட் லிஸ்டிங் வந்து போயிட்டுருக்கு, இன்டர்வியூ வந்து ஆன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கேட்டகரி வைஸில் உள்ளே போயிட்டு பார்த்துடலாம் என்னென்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு. ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கலுக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபோர்மேன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். சீனியர் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனே வந்து அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீனியர் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியனில் அசிஸ்டன்ட் கேட்டகரி தனியாக கேட்டிருக்காங்க, அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் எல்லாமே. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கிறவங்க, பிஇ இன்ஸ்ட்ருமெண்ட், டிப்ளமோ இந்த மாதிரி முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இது ஷட்டவுன் ப்ராஜெக்ட்டு.
ஸோ லிமிட்டட் பீரியட் தான். ஸோ நிறைய ஜாப்ஸ் வந்து நிறைய ரெக்யூர்மெண்ட் இருக்குது, ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன்லேயே வந்து செல்ஃப் சர்டிஃபைடு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காம்பேக்ஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க இஎன்டையில். அப்புறம் சீனியர் டெக்னீஷியன் ஹெச்விஏசி கேட்டிருக்காங்க. அதே வந்து டெக்னீஷியன் வந்து ஹெச்விஏசி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா கேட்டகரிஸுமே பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ ப்ளஸ் வந்து மினிமம் வந்து 2 இயர்ஸ் வந்து கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லை ஷட்டவுன் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அப்ளை பண்ணுங்கள். பை லக்கி சான்ஸில் வந்து சில பேருக்கெலாம் கிடச்சிருக்கு, நிறைய பேருக்கெலாம் கிடச்சிருக்கு, அந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் சொல்கிறவங்களே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட அப்ளை பண்ணி வைங்க, உங்களுக்கு லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கத்தார் ஜாபை பார்த்துருப்பீங்க ஆயில் அண்ட் கேஸ் ஷட்டவுன் ப்ராஜெக்ட்க்கு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சென்னை ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, கொச்சின் ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, மும்பை ஆஃபீஸ் நம்பர் இருக்குது. ஸோ அந்தந்த ஏரியாவில் இருக்கோ அந்தந்த ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணி பேசுங்க. அது இல்லாமல் மெயில் அடிக்கி உங்களுடைய ரிசியூம்ஸ், குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, இல்லை மெயில் அடியில் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் கேட்டகரி. ஸோ டிப்ளமோ ஐடிஐ முடிச்சும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஜாப்மே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு அருமையான ஜாப் கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் பர்சனலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய ஜாப் ஆஃபர்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நிறைய ஜாப் வேகன்சி வந்துகிட்டே இருக்குது, இது எல்லாமே நான் உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். சீக்கிரமாக அடுத்த ஜாப்பில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.